சென்னையில் ஒருத்தர் இதே மாதிரி தான் இந்த பரவசனையில் இருந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு அவருக்கு மேலே என்ன ஒரு ஒரு ஏ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னன்னு சொன்னால் அவரால் ஃபங்க்ஷன் பண்ண முடியலை, உடம்பெல்லாம் பாயில்ஸாக ஏற்பட்டு அப்படியே இறந்து போயிட்டார். ஆனால் இறக்கும் வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் ஆனந்தமாக தான் இருக்கிறார். அவர் ஆனந்தமாக இருக்கார், இல்லைனாலும் சர்வே ஆக முடியல. அப்போ உண்மையிலே என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த பரவசனையிலையும் தூக்கி போட்டாச்சு, இப்போ நடைமுறை இதுகளையும் பண்ண முடியல, ஒரு சின்ன பிரச்சனை வந்து நம்மளை இதாகுது. அப்போ தான் 2006 தான் என்னென்னு சொன்னால், எங்கள் ஃபேமிலியில் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சாதாரண கிட்டத்தட்ட குண்டூசி மாதிரி ஒரு பிரச்சனை தான், இப்போ பெரிய பிரச்சனையே கிடையாது. அப்போ அந்த இதை கேள்வி இது பண்ண உடனே நமக்கு ஒரு மனசில் ஒரே வேதனை, இந்த வேதனை இப்படி வேதனை ஏற்படுது, நம்ம என்ன பண்ணனே தெரியலையே ங்கிற ஒரு தன்மையில் தான் என்னன்னா, நம்ம மனசில் வேதனை இருந்தாலும் சரி, வேதனை இல்லாமல் போனாலும் சரி, நம்ம எப்படி இருந்தாலும் சரி, நமக்கு எதுவுமே வேண்டாம். ஏன்னா அது வரைக்கும் என்னென்னு சொன்னால், ஒரு மனசை நல்லா வச்சுக்கிடணுங்கிற ஒரு போராட்டத்துக்கு தான் ஆன்மீக முயற்சி எல்லாமே அப்படி தான், மனசை நல்லா வச்சுக்கிடணும், ஒரு ஆனந்த அனுபவத்தோடு இருக்கணும், பிரச்சனையே நம்மளை அணுகக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் தான் எல்லா முயற்சியும் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ என்னென்னு சொன்னால், உண்மையில் அங்கே போகவும் முடியலை, இங்கேயும் நமக்கு வழி தெரில. அதனால் என்னென்னு சொன்னால், எது வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எது வேணாலும் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி கிளப்பட்டேன். இப்போ நமக்கு எந்த முயற்சியுமே அங்கே இல்லைன்னா என்ன ஆகும்? ஏன்னா நாம் முயற்சி பண்ணுற வரைக்கும் நாமளாக எதையாவது ஏக்குவோம், நம்ம இதை செய்யணும் அதை செய்யணுங்கிற ஏக்கத்தை ஏக்குவோம். இப்போ நமக்கு எந்த முயற்சியும் வேண்டாம், எல்லாம் வேண்டான்னு முடித்தாச்சு. நாம் முடித்ததுனால நம்முடைய ஏக்கம் என்ன போயிடுமா? அது ஏங்கும், அது அதுவாக ஏங்கும். அப்போ அந்த மனசு வந்து, அது வரைக்கும் மனசை நான் ஏக்கிட்டு இருந்தேன், அன்னைக்கு எல்லாத்தையும் கீழே போட்டேன் இல்லையில, அந்த மனசு அதுவாக இயங்குறது கண்டுபிடிச்சேன். அப்போ அதுவாக இயங்குகிற மனசில் வந்து அங்கே எதுவுமே தங்குற மாதிரி தெரில, அது ஒரு வித்தியாசமான ஒரு இதாக தருது. இது நானாக ஒன்றும் முயற்சி பண்ணி கொண்டுடல, அது அதுவாக நடக்குது. நான் எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டேன் இல்லையில, அதுவாக அந்த இயக்கம் அதுவாக நடக்குது. ஏதோ ஒரு வித்தியாசமாக தருதுங்கிறது எனக்கு புரியுது. சரி, என்ன தான் நடக்குது பார்ப்போம்னு சொல்லி ஒரு 6 மாதம் நான் அதை இதேமே என்ன தான் நடந்திருக்குங்கிறத விளங்கிக்கிட்டு கூட முயற்சி பண்ணலை. ஒரு 6 மாதம் அப்படியே வெயிட்டிங்கில் போட்டேன். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் சரி, என்ன தான் மாற்றம் ஏற்பட்டிருக்கு, என்ன நடந்ததுங்கிறது அதுக்கப்புறம் தான் இது பண்ணி, அப்புறம் அதை நான் வந்து அதை அறிவுபூர்வமாக அதை புரிஞ்சுக்கிடுறதுக்கு முயற்சி பண்ணேன். இப்போ உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், ஞானம் லிபரேஷன் சொல்லி ரெண்டு நம்ம சாஸ்திரங்களை வந்து ரெண்டாக சொல்லுது. உண்மையில் என்னன்னு சொன்னால், லிபரேஷன் தான் உயர்ந்தது. ஞானங்கிறது கூட அது ஒரு ஸ்டேட் இல்லைன்னு கூட சொல்லிடலாம், அப்படி ஒரு ஸ்டேட்டே கிடையாதுன்னு கூட சொல்லிடலாம். லிபரேஷன், முக்தி, மோட்சம், விடுதலைங்கிறது வந்து அது உண்மையான நிலை. அது இது எல்லாமே மனம் சார்ந்தது தான். இப்போ இதில் வந்து இதில் வந்து ஆன்மானிட்டு ஒன்று போட்டு அதையும் போட்டு தேவையில்லாமல் குழப்பிட்டாங்க. எல்லாமே மனம் சம்மந்தப்பட்டது. இந்த மனசுக்கு வந்து விடுதலையில் இயங்குறது தான், மனதினுடைய இயற்கையான நிலையை வந்து விடுதலையோடு இயங்குறது தான். இப்போ நமக்கு சின்ன குழந்த இருக்குது, ஒரு 2.5 வயசு குழந்த. முன்னால் ஒரு காலத்தில் அப்படியே ஒரு பேப்பரில் ஒரு விளம்பரம் போட்டிருந்தாங்க, ஒரு 2.5 வயசு குழந்த கன்னத்தில் பிண்டு கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு வாசகம் கீழே போட்டிருந்தாங்க. அது என்னக்காக அந்த விளம்பரம் போட்டானே மறந்து போச்சு, அந்த விளம்பரம் நினைவு இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே 2.5 வயசு குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி எட்டி பார்க்குற மாதிரி ஒரு இது. உண்மையில் எந்த பிரச்சனை இருக்க முடியாது. அது வந்து அதுதான் இன்னோசன்ட் ஸ்டேட்டுங்கிறது. அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு வேறு, லிபரேஷன் வேறு கிடையாது. இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான் லிபரேஷன், அது நம்முடைய இயற்கையான நிலையே அதுதான். அப்போ மனசு வந்து இன்னோசண்ட்டாக இயங்குறது தான் நம்முடைய இயற்கையான நிலை, அது சுதந்திரமாக இயங்குறது தான் இயற்கையான நிலை. இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னு சொன்னால், அந்த இயற்கையான நிலையில் நம்ம டிசைன் பண்ணுறோம். இது நல்ல அனுபவங்கள் வந்துன்னா அதை இருந்துக்கிடணும், மோசமான அனுபவங்கள் வந்தால் நம்மளோட்டு போயிடணும்னு சொல்லி நம்ம உள்ளே பூந்து எதே ஒன்று வேலைகளை பண்ணிடுறோம்.
அப்படி பண்ணுறதுனால தான் என்ன சொன்னால் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்பட்டது. இப்போ அப்படி நம்ம உள்ளே போந்து ஒன்றுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறது பேர் தான் ஞானம். உங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லை, நீங்கள் சும்மா இருந்தால் போதும், எல்லாமே சரியாக தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். ஆனால் அந்த முடிவுக்கு வந்து எடுத்த இடத்துல வர முடியல. அது எல்லா முயற்சிகளையும் பண்ணி கைவிட்ட நிலையில் அது அந்த முடிவுக்கு தான் நம்ம வந்துடும். Thank you.